வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அருண் நாகலிங்கம். வாரந்தோறும் நம்ம நிப்டி எலியாட் வேவ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதோட கண்டினியூஷன். சென்ற வாரம் நிப்டி ஸ்பாட் மார்க்கெட் 13,634.60 என்ற அடிப்படையில க்ளோஸ் ஆயிருக்கு. இது போன மாதத்தை சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் மாதத்தினுடைய க்ளோஸ் பார்க்கும்போது 13,981.75, ஜனவரி மாதத்தினுடைய க்ளோஸ் பார்க்கும்போது 13,634.60. அப்போ லோயர் க்ளோஸ் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஒரு லோயர் க்ளோஸ் ஃபார்மேஷன் கண்டிப்பா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை தான் கொடுக்கும். ஸோ நாம வந்துட்டு உஷாரா இருக்கிறது நல்லது. எனி லோயர் லோ ஃபார்மேஷன், இப்போ வந்து நம்ம வந்து 13,596 இப்போ வரைக்கு அந்த லெவல் வந்து போன மாசத்தோட லோவா இருக்கு. அதுக்கு கீழே போகணும்னா லோயர் லோ ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். அகைன் ஃபர்தரா வந்து பார்த்தோம்னா இன்னும் மார்க்கெட்ன்றது கீழே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு 13,600 இப்போ லெவல் பார்த்தோம்னா இப்ப லெவல் வந்து எல்லாமே மாறும். ஏன் அப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து இது நாள் வரைக்கும் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கை ஃபாலோ பண்ணி போயிருப்போம். ஆனா இப்போ வந்து ஸ்விங் வந்து மாறுது, டவுன் சைட் ஸ்விங்காக மாறுது. ஸோ இப்போ லோவை பார்த்த மாதிரி இப்போ டவுன் சைட் ஸ்விங்க்குனால ஹையை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ நம்ம கேன் லெவல் வந்து மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும். ஏற்கனவே வந்துட்டு நம்ம நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கேன் லெவல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, நான் பல முறை சொல்லியிருப்பேன். இப்போ ஸ்விங்கு மாறுது, அதனால நான் இன்னொரு முறை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இப்போ 14,753.55 இதுதான் வந்து இப்போதைக்கு கேனோட டாப்பான ஒரு ஹை பாயிண்ட்ஸ். அப்போ அதுலேருந்து நம்ம லெவல்ஸ் வந்து பிளே பண்ணலாம். இப்போ அப்படி லெவல் பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜோன்ன்றது பார்த்தோம்னா 14,753. நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேங்க, 14,753 ரவுண்ட் ஆஃப் வச்சுப்போம். ரொம்ப பெரிய 55 பைசாலாம் வேணாம். அதுக்கப்புறம் 14,271. அடுத்தது இந்த லெவலு 14,271. இப்போ அதுவும் உடைப்பட்டாச்சு. இப்போ அதுக்கு கீழே பார்த்தோம்னா 14,271 13,797. 13,797 இப்போ அதுவும் உடைப்பட்டாச்சு. அப்போ அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தோம்னா 13,332. இதுதான் இப்போதைக்கு சோன். ஸோ 13,332 இப்போ என்ன ட்ரேடு ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்பா இனி ரிவர்சல் வந்துச்சுன்னா 13,797 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் கீழே இறங்கி வந்ததுன்னா 13,332. அதுக்கு கீழே போகுமானால் 12,874. இதுதான் ஒவ்வொரு ஜோனாக இருக்கப்போது இறங்கி வரும்போது. ஓகே, இப்போ இதுக்குள்ள மிட் பாயிண்ட்னு ஒன்று நம்ம பார்ப்போம்ல. அந்த மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா 13,797 மிட் பாயிண்ட்டு 13,564. அப்போ 13,564 அப்போ அது ஒரு சப்போர்ட். மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அந்த லெவல்கிட்ட தான் நம்ம இருக்கோம். 13,564 வந்து இப்போ இம்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கு. அது உடைவிடுவாங்க 13,332. அதுக்கும் கீழே வருமானால் 13,332 கீழே வருமானம் 13,102. 13,102 அப்போ அடுத்தடுத்த லெவல்ன்றது உங்களுக்கு இப்போ ஈஸியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. 797 ரெசிஸ்டன்ஸ் கீழே நீங்கள் வந்து 564 சப்போர்ட்டு, அது உடைய விட்டால் 332, அதுக்கும் கீழே 102. அப்போ 13,874 இது எப்படி வந்துச்சு, சாரி 12,874. ஓகே, ஸோ இப்போ எனி ஒரு சின்ன ரிவர்சல் வரும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 13,797 14,034. 14,034 அதுக்கு மேலே போகும்போது 14,271. இதுக்கு வந்து ஒரு புல்பேக் ரேலின்றது ஆல்வேஸ் வந்து இந்த 14,271 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சுன்னா இப்போ செகண்ட் வேவ் வந்து
இந்த 14,271 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வரும்போது நாம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா பொசிஷனை ஏதாவது நம்ம லாங் பொசிஷன் ஏதாவது வச்சிருந்தோம்னா கண்டிப்பா விட்டுட்டு வெளியில வர்றது புத்திசாலிக்கிறோம். ஏன்னா ஒரு கரெக்ஷன் இருக்கு மந்த்லியில ஆரம்பிக்கும் போது நம்ம பெருசா வச்சுக்கிறது நமக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு 2-3 மாசமாவது நம்ம வந்து ஒரு கரெக்ஷனை கொடுக்க போகுது அப்படின் போது நம்ம எதுக்காக அதை வச்சுக்கிட்டு வித்துட்டு கீழே வாங்குறதுதான் புத்திசாலிக்கணும். இப்ப பெரும்பாலும் வந்து நான் லாங் பொசிஷன் வச்சிருக்கேன்னு சொன்னா இப்ப இது மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து வி ஆர் இன் லாஸ், ஆல்ரெடி நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுத்துட்டோம் மேல போகணும்னு நினைக்கிறோம். அப்படி மேல போகாத பட்சத்தில் இப்ப இது மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இது மாதிரியான ஒரு கரெக்டிவ் இல்லை, அதாவது ஸ்கிரிப்ட் வந்து தனித்தனியா ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மேஷன் அமைய ஆரம்பிச்சிடும், அதுக்கேற்ற மாதிரி போக ஆரம்பிச்சிடும் எல்லாமே மார்க்கெட்ல. இப்ப மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்துருச்சுன்னு எல்லாமே இறங்குமானா இறங்காது. சிலர் இதுவரைக்கும் ஏறாம இருந்த ஸ்டாக் எல்லாம் ஏறும். சிலர் வந்து இந்த மாசத்துல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இப்போ குவார்ட்டர்லி டிசம்பர் குவார்ட்டர்லியோட ரிசல்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா எனி காஸ்ட் இப்போதைக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இன்லைன் க்ரோத் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்லைன் க்ரோத் இருந்துச்சு இல்ல திரும்பி மேல போகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் அதே ரேலி வந்து திருப்பி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சப்வேவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த லைனுக்கு கீழே வந்துட்டா அது பெரிய கரெக்ட் வேவா தான் மாறும். சோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். மந்த்லி சார்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிளீனா சொல்லுது, சோ அதை மறந்துடாதீங்க. மந்த்லி சார்ட்டை பொறுத்தளவுல உங்களுக்கு ஒரு கரெக்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதாவது ஏறுச்சின்னு சொன்னா நம்ம நிப்டியில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பொறுத்தளவுல அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு பேட்டர்னை பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் புல் பேக் போகும்போது லாங் பொசிஷன் இருந்தா சின்ன லாஸை புக் பண்ணி வெளியில வந்து புக் சாப்பிட்டோம். ஓகே, இப்ப நாம வந்துட்டு ஒரு நிப்டி 50 வீக்லி சார்ட்ல இருக்கும். வீக்லி வந்து நம்ம போன வாரமே சொல்லிட்டோம், ஆல்ரெடி ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் க்ளோஸ் வந்து லோயர் க்ளோஸ் வந்து லோயர் ஹை லோயர் லோ லோயர் க்ளோஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ அது அதுக்கேற்ற மாதிரி லோயர்ல கட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லோயர்ல கட் ஆயிடுச்சு, அது இல்லாம ஒரு ஜோனையும் கட் ஆயிடுச்சு. இப்போ ஜோன் பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், 222-281 கட் ஆச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா கரெக்ஷன் வந்து அடுத்த ஜோனுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்த ஜோனுக்கு வரும் மாதிரி நம்ம இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இங்க சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 12,304 மினிமம் டவுன் சைட் டார்கெட் ஆகும், மேக்சிமம் பார்த்தீங்கன்னு சொன்னா 9,546 டார்கெட்டா இருக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவில் கரெக்ஷன் இருந்து வரணும் அப்படின்னா நல்லா இன்னும் வால்யூம் இருந்து நல்லா ஜென்ரேட் ஆகணும், ஜென்ரேட் ஆனால் தான் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் கவனமாக இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் பெரிய லெவலில் பொசிஷனை வச்சுக்காம நம்ம குறைச்சிக்கிறது பிடிச்சாங்க. இன்னொன்று வந்து நான் லாங் பொசிஷன் வச்சிருக்கேன். இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய மணி பேக்ரவுண்ட் எல்லாம் காமிப்பாங்க. நான் வந்து எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்றேன் திரும்பி வந்துருமா, எஸ் எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உங்க பணபலத்தை இங்கே காமிக்காதீங்க, இது பிசினஸ். இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பொருள், இந்த பொருள் வந்து பார்த்தோம்னா 13,600 வந்து திரும்பி 13,500 வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், டைம் வேல்யூ என்னாச்சு, எதுக்கு அதை வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு திருப்பி இங்க வரும்போது வாங்கி திருப்பி விட்டீங்கன்னா சீக்கிரத்துல வெளியில வந்தாலும் ப்ராஃபிட்டும் பண்ணிடலாம். நீங்க கஷ்டப்பட்டு அதை ஹோல்டு பண்ணி நடக்க வந்து அனுபவிச்சு திருப்பி ரேட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. நம்மளை பொறுத்தவரை நம்ம ஒரு ட்ரேடர்ஸ் சரியில்லைன்னா சரியில்லைன்னு வெளியில வந்தோம்மே தவிர எக்காரணத்தை பண்ணும் ஹோல்டு பண்ண முடியாது. லாஸ்ங்கிறது நம்பர்ல லாஸ் அவ்வளவுதான், அது இன்னைக்கு நம்பர்ல இருக்கும், அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பொசிஷன் மாத்தினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த நம்பர் மாறும். ஸோ நமக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான் இம்பார்ட்டன்ட்டு தவிர வேற எதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. எனி புல் பேக் அதுக்காக இந்த பாட்டம்ல போய் நான் கொடுத்துட்டு வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. புல் பேக்ன்றது வரும், ஏன்னா இது இறங்கும் போது ஒரே வேவா இறங்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு 1, 2, 3, 4, 5 ஏபிசி தான் இறங்கும். அப்போ இங்க வந்து ஒரு ஏபிசி அப்படின்னு ஃபார்ம் ஆகும்னா இப்ப ஏ இங்க வந்து திருப்பி பி மேல வந்து திருப்பி சி வந்து எப்படி ஒன்னாலும் நடக்கலாம். இல்லை இப்ப இதுவே ஏபிசியில ஃபர்ஸ்ட் வேவே ஏபிசியில வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெளில வர்றது உற்சாகணும்.
ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் இண்டிவிஜுவல் பேட்டர்ன் பாருங்க. பேட்டர்ன் நல்லா இருந்ததுன்னா வச்சுக்கங்க, பேட்டர்ன் நல்லா இல்லைன்னா வச்சுக்காதீங்க. இது ஒரு நம்பர் கேம். ஸோ லாஸ்ட் புக் பண்ணி அதே ஸ்கிரிப்டை நீங்க டவுன் சைட்ல கேட்ச் பண்ணி திருப்பி நீங்க வர முடியும். ஓகே, என்ன பொறுத்து இது ஒரு கரெக்டிங் இருக்கு, டவுன் சைட் டார்கெட்ன்றது நம்ம எதிர்பார்த்து காத்துருக்கோம். இப்போ இங்க பொறுத்தல பார்த்தோம்னு சொன்னா, இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு இப்போ செகண்ட் வேவ்ங்கிறது இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை சூப்பரா பிரில்லியண்டா பண்ணி வச்சிருக்கான், மேலேயும் ஹையர் ஹையும் போயிட்டான், லோயர்லவும் கொடுத்துட்டான். அப்போ நாளைக்கு பட்ஜெட் நல்லா இருந்ததுன்னா திருப்பி மேல போய் ஒரு 61.8 வரைக்கும் போய் அங்கிருந்து திருப்பியும் கீழே வர்றதுக்கு நல்லா சரி பண்ணி வச்சுட்டான். இல்லை இப்போ இங்கேருந்து திருப்பியும் மேலே போய், அதாவது மேலேயும் போகலாம் கீழேயும் போகலான்ற மாதிரி ஒரு பேட்டர்னாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட்லைனை கட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன புல் பேக்ன்றது பாசிபிள். பட் எனிவே கரெக்ஷன் கரெக்ஷன் தான், கரெக்ஷன் முடிஞ்சு அப்புறம் மேலே போவோம், அது வேற விஷயம். அதுக்காக நம்ம இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அதுக்காக நம்ம வந்து ரொம்ப வந்து காத்துட்டு இருக்க முடியாது. இந்த ட்ரெண்ட்லைனை கட், இப்போ நம்ம சப்போஸ் நான் இந்த லோவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த ட்ரெண்ட்லைனை கட் பண்ணி போனால் நான் திருப்பி வாங்கி ஆகணும், அந்த ஸ்டாக்கை நான் ரீட்டைன் பண்ணி ஆகணும். அந்த கண்டிஷன் அடிப்படையில் தான் இந்த லோவில் லோவே வந்தாலும் நான் ஷார்ட் அடிக்க தயாராக இருப்பேன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த ஹையில் போய் நான் வாங்கியிருந்தாலும் இதுக்கு ஒரு ட்ரெண்ட்லைனை போட்டிருப்பேன், அந்த ட்ரெண்ட்லைன் கட் ஆகும் போது நான் கண்டிப்பாக வெளியில வந்திருப்பேன். அப்போ இந்த ட்ரெண்ட்லைனை போகும்போது இந்த ஸ்கிரிப்டை நான் வெளியில வந்துடணும். லாஸ் எவ்வளவு பார்க்கக்கூடாது, தப்புன்னா தப்பு அவங்களா. இப்போ நம்ம ஷார்ட் அடிக்கிறோம், லோயஸ்ட் பாயிண்ட்ல அடிக்கிறோமா ஹையஸ்ட் பாயிண்ட்ல அடிக்கிறோமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம். ஸோ இந்த லாஸ் வந்து எங்க நம்ம மினிமைஸ் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க கிளீனா இருக்கணும். அந்த அந்த ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிச்சிடலாம், யாரும் நம்ம வந்து தட்ட முடியாது. ஓகே, இப்போ இங்க டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னு சொன்னா இதுதான் வந்துட்டு 13,596 இப்போதைக்கு சப்போர்ட் தான் இருக்கு. என்ன பொறுத்தவரை வந்து இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நான் நினைக்கிறேன். அந்த 13,563 அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அங்கே வந்து ஒரு சப்போர்ட்டு மேலே வரலாம். அதுவும் நாளைக்கு வந்து பட்ஜெட் டே, நம்ம எதுவும் சொல்ல முடியாது இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் பட்ஜெட்ல இதுதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியுமா? பட்ஜெட் டேன்னும்போது என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, பிக்ஸ் இருக்கிறோம். நல்ல ஒரு இது மாதிரி பட்ஜெட் டேல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேன் லெவல் நம்ம ஃபாலோ பண்ணலாம். கேன் லெவல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கிருந்து இப்போ 13,596.75 இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து கேன் லெவல் நம்ம போட்டுக்கணும். அதுக்கு கேன் லெவல் அப்ளை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் சொன்னால் இது வந்து பை லெவல் போடுறேன், ஏன்னா செல் லெவல் ஆல்ரெடி போட்டாச்சு. சப்போஸ் இங்கிருந்து மேலே போச்சுன்னா அதுக்கு தான் நான் போடுறேன். 14,596.75 ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 14,067. இப்போ எனக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,067. இதுக்கு மேலே போகாத வரைக்கும் எனக்கு 14,067 இங்க இருக்கு வச்சுக்கல. இந்த லெவலுக்கு மேல போகாத வரைக்கும் என்னை பொறுத்தவரை இது வந்து புல் பேக் தான். இதுக்கு மேல க்ளோஸ் ஆனதா ஃபர்தரா வந்து ஒரு வேலின்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த 14,067 வந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு திருப்பி கூட ஒரு ஷார்ட் அடிக்கலாம், இல்லை இருக்கிற பொசிஷனுக்கு இருந்துட்டு வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த 14,067 எனக்கு இம்மிடியட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல உட்கார்ந்ததா, இதுக்கு மேல க்ளோஸ் ஆனதா நம்ம வந்து ஃபர்தரா ஒரு புல் பேக் பத்தி நம்ம பேச முடியும். இல்லைன்னா இதுவே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். ஸோ பி காஷியஸ், ஒரு ஹையர் லெவல்ல வந்து நம்ம இருக்கோம். ஆல்ரெடி வீக்லி வந்து கரெக்டிவ் இருந்துச்சு, இப்போ அது மந்த்லியில கரெக்ட் ஆயிடுச்சு, கண்டினியூ ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க நல்லது, இருக்கிற பொசிஷன் கொடுத்துட்டு திருப்பி நம்ம கம்மியான விலைக்கு நம்ம வாங்குறது புக் சால் பண்ண மாட்டோம். கொஞ்சம் நாள் ஆக நினைக்கிறேன், பட்ஜெட்டு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ காஷியஸாக அப்ளை பண்ணுறது மிக்சால் பண்ண நான் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.